வெல்கம் டு PLD 2.8 சேனல். நான் உங்க பிரசாந்த். சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற கேம்ல பாத்தீங்கன்னா ட்ரேவர்ஸ் ஸ்குவாட்ல ஒரு சூப்பரான கேம்ல தான் பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம கூட ப்ளே பண்ணிக்கிற பிளேயர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா PLD ரெட் ஜோன் பாத்தீங்கன்னா PLD தண்டர் அப்படின்ற நாங்க மூணு பேர் தான் ப்ளே பண்ணியிருந்தோம். சோ இந்த கேம்ல ஃபுல்லா பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி விட்டுருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ற மாதிரி ஷேர் பண்ணி விட்டுருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம தெரியும் நம்ம சேனல் வீடியோ பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காம கீழே இருக்க அந்த ரெட் கலர் பட்டன் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் ஆல்ல போட்டுவாங்க. இப்போ நம்ம கேம்ல குள்ள போலாம். ஓகே, இப்போ நம்ம லேண்ட் எடுக்கணும்னு பாத்தீங்கன்னா ஓல்டு பேஸ் தான் முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்ட்டா வந்து லேண்ட் ஆயிட்டோம். லேண்ட் ஆனது அப்புறம் நம்ம கிடைச்சிருக்கணும்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்து ஒன்று அஞ்சு ஷார்ட் கிடைச்சது. சரி ஓகே, பக்கத்து பில்டிங்ல போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கல முன்னாடி ஒரு ஏகேம் இருந்துச்சு, அந்த ஏகேம் பத்தின எடுத்துட்டோம். சோ ஏகேம் எடுத்து அடுத்த செகண்டே பாத்தீங்கன்னா நம்ம பீல்ட் ரிசோன் பக்கத்துல பாத்தீங்க எனிமி அப்படி சொன்னாலும் பாத்தீங்கன்னா ரிசோன் போலாம் அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருந்தேன். பாவுக்குள்ள குறுக்கு பாத்தீங்கன்னா நமக்கு முன்னாடி ஒரு எனிமி வந்துட்டா. சோ இவன போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஷார்ட் ரெண்டு அடி அடிச்சு இவனி நாக் பண்ணியாச்சு இவனை பாத்தீங்கன்னா முழுசா முடிச்சுட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா முழுசா அழுத்துட்டேன். இவன் தேவையான இப்ப ஏகேம் புல்லட்லாம் எடுத்துட்டு அடுத்து பாத்தீங்கன்னா மறுபடியும் ரிசோன் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்கேன். முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம கண்ணெல்லாம் லோடு பண்ற மாதிரி இருந்தா லோடு பண்ணிட்டு அதுக்கப்புறம் போனா கொஞ்சம் சேஃபா இருக்கும். சோனால பாத்தீங்கன்னா போறதுக்கு முன்னாடி எப்பயுமே கண்ணு லோடு பண்ணிட்டு போங்க. சோ நானும் போயிட்டு இருக்கேன், எனிமி எங்க இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா தலைவர் மார்க் பண்ணிவிட்டாரு. சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எனிமி நான் பாக்குறேன் பட் ஆனா வியூ எனக்கு கரெக்டா தெரியல. அந்த ஏல பாத்தீங்கன்னா லைட்டா மறைச்ச மாதிரி இருந்துச்சு. சோ அப்பயும் பாத்தீங்கன்னா ஒரு ஹிட்டு மேல விழுந்துச்சு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு புல்லட் கூட மேல படல. சரி ஓகே, இவனை மட்டும் போய் ஃபோக்கஸ் பண்ணிருந்த வேலைக்கு ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சுத்தி வேற எதாவது எனிமி வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ரெட் கலர் பில்டிங் மேல ஒரு தர மாதிரி இருந்தா முடிஞ்ச அளவுக்கு பாத்தீங்கன்னா ஹிட்டு கொடுத்து அவனி நாக் பண்ணி வச்சு. சோ அவன் ஆல்ரெடி பாத்தீங்கன்னா லோ எச்பி இருந்து பண்ணாடு. அடுத்து பாத்தீங்கன்னா அவன் டீம் மேல எடுத்து கீழே குச்சான், அவனுக்கு நல்லா பாத்தீங்கன்னா ஹிட்ட கொடுத்து இவனி பாத்தீங்கன்னா நாக் வச்சு. இப்ப பாத்தீங்கன்னா ரெண்டு நாக்கு நமக்கு கன்ஃபார்ம் ஆயிருக்கு. நமக்கு லெஃப்ட் சைடுல இருந்து எனிமி ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கல பாத்தீங்கன்னா அவன் வந்து இவனோட டீம் அட்டது அங்க போறதுக்கு ட்ரை பண்றதா முடிஞ்ச அளவுக்கு ஹிட்டு கொடுக்குறான் பட் ஆனா அவன் மேல வந்து கரெக்டா படவே மாட்டேன். கரெக்டா தவிச்சு போயிட்டே இருக்கான். சார் அடுத்து நாக்கானவங்களே கிள்ள கன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து இருக்குல்ல நாக்காய் வந்து இருந்தாங்க. ஒன்னொருத்தர பாத்தீங்கன்னா கிள்ள கன்ஃபார்ம் பண்ணிருக்கேன். சோ இப்ப பாத்தீங்கன்னா ஒரு கிள்ள கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, இப்ப மொத்த ரெண்டு கிள்ள நமக்கு கன்ஃபார்ம் ஆயிருக்கு. சோ அடுத்து இன்னொருத்த நாக்கில் இருக்கான், அவனை பார்த்து அடிக்கிறது மாதிரி மறுபடியும் இவன்ட்டு ஃபோக்கஸ் பண்றேன். சோ பாத்தீங்கன்னா அந்த பக்கம் உடையந்து இருக்கான், இவனோட டீம் தான் நடந்தது ரிவியூ வைக்கிறது வந்து இருக்கான்னு நினைக்கிறேன். சோ ரெட் ஜோன் பாத்தீங்கன்னா சாக்கிட்டு தான் போயிட்டு இருக்கான். சோ ரெட் ஜோன் பக்கம் பாத்தீங்கன்னா எனிமி வந்துட்டான் அப்படின்னு சொல்ல பக்கமா போயிட்டு நம்ம அவன் கிள்ள அடிச்சு தூக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. பக்கத்துல க்ளோஸ் ரேஞ்சில் போய் ரெடி அடிச்சு அந்த கிள்ள ஆட்டை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகல பாத்தீங்கன்னா நம்மளால கார் அடிச்சு பாத்தீங்கன்னா அந்த கிள்ள ரெட் ஜோன் ஆட்டை போட்டாரு. சோ ஆட்டன்னு சொல்ல முடியாது, அவரோட திறமை யூஸ் பண்ணி பாத்தீங்கன்னா கிள்ள எடுத்துறாரு. சோ இவன்ட தேவன லூட் அடிச்சிட்டு அடுத்தடுத்து போலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா முடிவு பண்ணியாச்சு. பக்கத்துல பில்டிங்ல போய் லூட் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கிட்டு வரக்குள்ள பாத்தீங்கன்னா முன்னாடி ஒரு பாட்டு, இந்த பாட்டியும் பாத்தீங்கன்னா நம்ம எப்படியோ பாத்தீங்கன்னா ஆட்டை போட்டாச்சு, இந்த கிள்ள ஆட்டை போட்டு உசர் பண்ணலாம். சோ M24 எடுத்திருக்கேன், இந்த மேட்ச்ல ஸ்னைப்பர் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன். மேட்ச் ஃபுல்லுமே பாத்தீங்கன்னா M24 வச்சிருந்தேன் பட் ஆனா M24 வச்சு எந்த ஒரு கில்லுமே அடிக்கல, அதான் கொஞ்சம் மனசுக்கு வருத்தமா இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா இங்க பிளேயரோட சவுண்ட் கேட்ட மாதிரி இருந்துச்சு, அதனாலதான் இந்த பக்கம் வந்துட்டு இருந்தேன். அடுத்து ஒரு பாட்டு நின்றுச்சு, முடிஞ்ச அளவுக்கு பாத்தீங்கன்னா கரெக்டா தான் இமிச்சு அடிக்கிறேன், ஆனா ஒரு புள்ளட் கூட பாத்தீங்கன்னா மேல ஒழுங்கா போட மாட்டேது. வேலைக்கு ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஏகே சுவிச் பண்ணி பாத்தீங்கன்னா அதுல அடிச்சு நாக் பண்ணியாச்சு. சோ நாக்கான பாட்டேச்சு பாத்தீங்கன்னா கிள்ள கன்ஃபார்ம் பண்ண முடியுது M24 அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து இந்த இடத்துல இருந்து முடிஞ்ச அளவுக்கு பாத்தீங்கன்னா ட்ரை பண்ணிருக்கேன். வித்தவுட் ஸ்கோப்ல கொஞ்சம் ட்ரை பண்றது கொஞ்சம் ரிஸ்கா தான் இருந்துச்சு, அதாவது எனக்கு. சோ நிறைய பேர் பழகி இருக்கும், வித்தவுட் ஸ்கோப்ல கூட பாத்தீங்கன்னா நீங்க ஸ்னைப் பண்ணுவீங்க பட் ஆனா நான் கொஞ்சம் அடிக்கிறது தடுமாறுவேன். சோ ஸ்னைப்பர் எடுத்து முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி பாக்குறேன். கடைசி வரைக்கும் நமக்கு ஸ்னைப்பர் வராது அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் ஒரு ஃபைனல் டச் கொடுத்து பார்த்துட்டு அட போடாது வேலைக்காவது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த ஏகேம் எடுத்து பாத்தீங்கன்னா கிளை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். சோ அவ்வளவு முடிஞ்சு இப்ப பாத்தீங்கன்னா மொத்த அஞ்சுகளுக்கு பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஆல்ரெடி இங்க ஃபைட் நடந்த மாதிரி எனக்கு ஒரு சவுண்ட் கேட்டுச்சு, அதனால தான் பாத்தீங்கன்னா அந்த பக்கம் வந்திருக்கேன். கிளை கிடக்கிற போட்டியெல்லாம் பார்த்துட்டு ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ஃபைட் எல்லாம் முடிஞ்சு இடத்த விட்டு காலி பண்ணி போயிட்டா நடுது அப்படின்னு சொல்லி நினைச்சேன் பட் ஆனா நம்ம நினைச்ச மாதிரி இல்ல, மேல போய் பாக்கலாம் தெரிஞ்சு ஒரு பாட்டு பைப்ல பாத்தீங்கன்னா படுத்து இருந்துச்சு பக்கத்து பில்டிங்ல. சோ இங்க இருந்து முடிஞ்ச அளவுக்கு பாத்தீங்கன்னா ஏகே ஸ்ப்ரே எல்லாமே கிளிச்சு அனுப்பிட்டு அவன் மேல ஒரே புள்ளட் தான் படிச்சு அதுக்குள்ள பாத்தீங்கன்னா தப்பிச்சு நம்ம ரெட் ஜோன் பக்கமே ஓடிட்டு இருக்கான். ரெட் ஜோனுக்கு எனிமி இருக்கிறதே தெரியாது. சரி ஓகே, இந்த பில்டிங்ல இருந்து அந்த பக்கம் போயிட்டு அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கல பாத்தீங்கன்னா நம்ம இந்த பக்கம் வரக்குள்ள பாத்தீங்கன்னா மறுபடியும் இந்த பில்டிங் நம்மளுக்கு அவன் நல்லா பாத்தீங்கன்னா டாமஞ்சர் விளையாட்டு காட்டிட்டு இருக்கான். நம்ம இங்க வரக்குள்ள அங்க போறோம், அங்க வரக்குள்ள நம்ம இங்க போயிடுறோம். சோ அது மாதிரி பாத்தீங்கன்னா கீழ இருந்து மேல வரும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இங்க வந்து ஸ்ப்ரே வச்சா நம்பாளு. சோ எனிமி பாத்தீங்கன்னா வேற பக்கம் போயிட்டு நடுது, அவன் ஆல்ரெடி மேல போயிட்டு அம்புறோம் அப்படின்னு சொன்னாங்க. சோ மேல போனா இங்க இல்ல, மறுபடியும் பாத்தீங்கன்னா தலைவர் கீழே போயிடுறான். அந்த பில்டிங்ல இருந்து இந்த பில்டிங் வரான், மேல போனா கீழே போயிடுறான். சோ மாத்தி மாத்த ஆட்டம் காட்டிட்டு பாத்தீங்கன்னா கடைசியில பாத்தீங்கன்னா நம்ம ரெட் ஜோன் அடி வாங்கி செத்து போயிடுவான். சோ ஆளுதான் பாத்தீங்கன்னா ஆல் டேரக்டிக் லைட்டா முடிஞ்சு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இவன் மட்டும் ஃபைட் முடிச்சுட்டு இருந்துருப்பான் நடுது. ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா அவன் தேவையான லூட் எல்லாம் எடுத்துட்டு நேரத்தை கட்டு காலி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா முடிவு பண்ணி நம்ம லூட் அடிச்சிருக்கோம். சோ கார் எடுத்துட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கிளம்பி ஸ்டேடியம் பக்கம் வந்தோம். ஸ்டேடியம்ல முன்னாடி பாத்தீங்கன்னா டாஸ்டி ஒரு ஃபுல் ஸ்காட் பாத்தீங்கன்னா வெறித்தனமா சுத்தி இருந்தாங்க. அவனுக்கு சேஸ் பண்ணி எப்படியாவது அடிச்சு சாவடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பிஎல்டி தண்டர் ரெட் ஜோன் பாத்தீங்கன்னா போட்டி போட்டு மாத்தி மாத்தி பாத்தீங்கன்னா ஸ்ப்ரே வச்சிருக்காங்க. ஸ்ப்ரே வச்சதுல பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அவனுக்கு கார் பாத்தீங்கன்னா லைட்டா புகைய ஆரம்பிச்சிருச்சு, அதனால பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அவனு விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கோம். அவனுக்கு ஸ்ட்ரைட்டா பாத்தீங்கன்னா வேற பக்கம் கார் ஓட்டிட்டு இருக்காங்க. நாங்களும் பாத்தீங்கன்னா எங்க வேணா போடாம பின்னாடி வருண்டா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வெரைட்டி போயிட்டே இருக்கும். சோ வெரைட்டி போயிட்டு இருக்கக்குள்ள பாத்தீங்கன்னா அந்த ரிட்ஜை தாண்டி பாத்தீங்கன்னா அவனுக்கு கார் எடுத்துட்டு போய் கீழே விட்டுட்டாங்க. நம்ம அந்த ரிட்ஜை சுத்திட்டு போய் நிக்கலாம் அப்படின்னு சொல்லி போகல பாத்தீங்கன்னா இந்த ரிட்ஜில போய் தெரியாம எங்க கார் குத்துருச்சு. ஆனா கார் குத்துன அடுத்த செகண்டே பாத்தீங்கன்னா ரெட் ஜோன் பாத்தீங்கன்னா அடிச்சு அவனை நாக் பண்ணிட்டாரு. சோ அடுத்து பாத்தீங்கன்னா எனிமி எங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரைட் சைடு நான் ஏறி போயிட்டு இருக்கேன். அவங்க ரெண்டு பேர் பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைடு ரூமுக்குள்ள போயிட்டு இருக்காங்க. நான் அவுட்டர் பாத்தீங்கன்னா ரைட் சைடு போய் சுத்திட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்கேன். சோ ரைட் சைடு பாத்தீங்கன்னா ஒரு பிளேயர் லைட்டா வந்த மாதிரி இருந்துச்சு. சோ M24 இருந்த வேலைக்காவது சொல்லிட்டு பாத்தீங்கன்னா தாமஸ் எடுத்துட்டு போயிட்டு இருக்கேன். சோ நாக் வச்ச பாத்தீங்கன்னா ஒருத்தனையும் கன்ஃபார்ம் பண்ணிச்சு. சோ அடுத்து இந்த பக்கம் வந்தவன் எங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கல பாத்தீங்கன்னா அவன் பக்கி எடுத்துட்டு
அந்த ஸ்குவாட சுத்திட்டு முன்னாடி அப்படி போயிட்டா நடந்து இந்த இடத்து விட்டு காலி பண்ணிட்டு தப்பிச்சு போயிட்டான். சோ நாங்களும் பாத்தீங்கன்னா இப்ப செத்து போனவன்ட்டு தேவையான லூட் எடுத்துட்டு வேற இடத்துக்கு போலான்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கோம். போயிட்டு வீட்டு பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துருந்தோம். ஆனா அந்த ஏடரா பக்கத்துல பாத்தீங்கன்னா பில்டிங் இருந்தனால இங்க ரெண்டு எனிமி பாத்தீங்கன்னா வேற கேம் படிச்சிருந்திருக்காங்க. சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கார் நிறுத்திட்டு இவங்க நேடு போட்டு சாவடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா முடிவு பண்ணோம். ஆனா இறங்கினது அப்புறம் தான் தெரியுது என்ன பாத்தீங்கன்னா நேடையில ஸ்மோக் மட்டும் தான் இருந்துச்சு. சார் இந்த பில்டிங் உள்ள போயிடறேன். ஏன்னா பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேடம் பக்கத்துல இருந்து எவனோ ஸ்ப்ரே பண்றாங்க. லைட்டா டேமேஜ் விழுது. ரெட் ஜோனுக்கு பாத்தீங்கன்னா நல்லாவே லைஃப் குறைஞ்சிருச்சு. சோ தலைவர் பாத்தீங்கன்னா தலைதறிக்கு உள்ள வந்துட்டாரு. தண்டு பாத்தீங்கன்னா ஓபி நேட போட்டு ரெண்டு பேத்தையும் முடிச்சுட்டான். சோ மேல அந்த ரெண்டு பேருமே காலி வேற மாதிரி நேடானா சும்மையிலே பாத்தீங்கன்னா பையன் சின்ன பையன் ஏழாவது படிக்கிறான். பட் ஆனா பிளேயிங் எல்லாம் வேற லெவல் பண்ணிருக்கான். சோ ஓகே இந்த பக்கம் லூட் அடிக்கலாமே அப்படின்னு சொல்லி லூட் எடுத்திருக்கேன். சேம் டைம்ல பாத்தீங்கன்னா தண்டு பாத்தீங்கன்னா அடுத்த முன்னாடி இருக்கிறத பாத்துட்டான். சோ பார்த்தது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா நம்ம எங்கன்னு பாக்குறது முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு நாக்கு சரி ஓகே ப்ரோ ஏறலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவன் எகிரி ஒரு ஆர்வத்தில் போயிட்டு இருக்கான். சோ எனிமி வேற யாராவது இருக்காங்கன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நானும் எம்டி4ல ஸ்கோப் பண்ணி பாக்குறேன். சோ நாக்கே ஜனல் வழியா வந்தான்னா நடுவில் போந்து அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். பட் ஆனா அது கூட நமக்கு வாய்ப்பு இல்ல. அங்க ஒருத்த மட்டும் தான் இருந்திருப்பான். அவனை புஷ் பண்ணி முடிச்சு விட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா மூணு பேருமே ஆர்வமா போயிட்டு இருக்கோம். சோ போற வழியில இப்ப என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்க. நாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. ரெட் கலர் ரூம்ல மட்டும் தான் இப்ப எனிமி இருப்பானுங்க. அவளை அடிச்சு முடிச்சுட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிட்டு இருந்தோம். பட் லெஃப்ட் சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா ஆர்பிஜி விட்டு பாத்தீங்கன்னா வெறி ஏத்திட்டு இருக்கான். கரெக்டா ஒரே ஆர்பிஜில பாத்தீங்கன்னா ரெண்டு பேத்தையும் நாக் பண்ணிட்டான். சோ அடுத்து பாத்தீங்கன்னா அந்த மரத்துக்கு ஆர்பிஜி விட்டான். சோ அது தெரிஞ்சுதான் பாத்தீங்கன்னா அந்த பக்கம் போயிட்டு இருக்கேன். பட் ரிஸ்க் தான். பட் இருந்தாலும் நம்ம ஆளுங்க செத்துட்டாங்க. சோ அதுக்கு மேலே ரிஸ்க் எடுத்து அடிக்கிறது ஒரு பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்லி பாக்கல. ஒரு கிளி சுடு தனியா வந்துட்டு இருந்தான். சோ முடிஞ்ச அளவுக்கு பாத்தீங்கன்னா லெஃப்ட் ரைட் மூவ்மெண்ட் போட்டு அவனையும் நாக் பண்ணிவிட்டேன். சோ அடுத்து பாத்தீங்கன்னா மரத்துக்கு முன்னாடி இன்னொரு பிளேயர் டீம் இருந்திருக்கான். சோ அதை பார்க்கவே இல்ல. அடுத்து பாத்தீங்கன்னா இவனுக்கு அதே மாதிரி ஒரு மூவ்மெண்ட் போட்டு அடிச்சான். அவன் MK14 வச்சு அடிச்சான். பட் இருந்தாலும் பாத்தீங்கன்னா அதுலயும் மிஸ் ஆகி பாத்தீங்கன்னா அடிச்சு நாக் பண்ணிச்சு. சோ அடுத்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து நல்லாவே லோ ஹெச்பி இருக்கு. சோ அதனால பாத்தீங்கன்னா ஹீல் பண்ணிருக்கேன். சோ ஹீல் பண்ணிட்டு அடுத்து அவன் டீம் எங்கன்னு சொல்லி தெரியல. இவனுக்கு ரெண்டு பேர் பாத்தீங்கன்னா நாக்கில தான் போயிட்டு இருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு ரெண்டு பேர் அழுத்து விட்டு நம்ம ஆளுங்களை தூக்க முடியுமா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நான் ட்ரை பண்ணிருக்கேன். சோ நம்ம ஆளுங்களை பாத்தீங்கன்னா அழுத்துறதுக்கு அந்த பக்கம் யாருமே பிளேயர் வரல. அதனால பாத்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்டா போயிட்டு நம்ம ஆளுங்களை தூக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஸ்கேட் போர்டு போயிட்டு இருக்கேன். சோ ஓகே இப்ப ரெண்டு பேர்த்தையுமே அழுத்துறதுக்கு அங்க யாருமே கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்டா போயிட்டு தூக்கி விட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா தூக்கி விட்டாச்சு. சோ இப்ப பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்து தண்டரை கை வைக்கணும். தண்டருக்கு கை வச்சுட்டு அப்புறம் பாத்தீங்கன்னா ரெட் ஜோனுக்கு கை வச்சு ரெண்டு பேத்துமே தூக்கி விட்டாச்சு. அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம பக்கத்துல ஒரு ஏர்ட்ராப் போட்டானுங்க. அந்த ஏர்ட்ராப்ல போயிட்டு ஏடபிள்யூ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கேன். ஏன்னா M24 வச்சுட்டு கொஞ்சம் சலுப்பா இருக்கு. அடுத்து ஏடபிள்யூ தான் ஒரே ஷாட்ல செத்துருவாங்கல்ல. இந்த M24ல ரெண்டு முன்னாடி வாங்குறது வாய்ப்பு இருக்கு. சோ அடுத்து இது எடுத்துட்டு இருக்கக்குள்ளே பாத்தீங்கன்னா ரைட் சைடு ஒரு ஆர்பிஜ் வந்த மாதிரி இருந்துச்சு. அடுத்து அப்படியே அந்த ஏர்ட்ராப் பின்னாடி பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைடு வந்து அப்படியே கவர் எடுத்துட்டேன். அவன் பாத்தீங்கன்னா அந்த ரிஜ்ல இருந்தா வந்துட்டு தான் முன்னாடி இருக்க அந்த ரிஜ்ல எங்க இருக்கான்னு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா லைட்டா மார்க் போட்டுருக்கலாம். நம்ம பிளேயர் கொஞ்சம் கரெக்டா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா மார்க் பண்ணிவிட்டேன். சோ இந்த பக்கத்துல இருந்த ஆர்பிஜ் புல்லட் எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணிட்டான் நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் இதுக்கு மேலே அவன்ட்டு ஆர்பிஜ் புல்லட் இருக்க வாய்ப்பு இல்ல. ஓகே இவன் தான் அந்த பக்கத்துல இருந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்டே அவன் அடிச்சிருக்கான் நினைக்கிறேன். ரெட் ஜோனையும் தண்டரையும். சோ நம்ம அடிச்சது அப்ப வேற யாரும் நினைக்கிறேன். ஓகே பாத்தீங்கன்னா அந்த மரத்துக்கு பண்ணி தான் எனிமி இருக்கான்றது தெரிஞ்சிருச்சு. அந்த பக்கம் வந்துட்டு இருந்தேன். சோ இப்ப என்ட்ட M4 AK மாதிரி தான் ஸ்கோப் போட்டு ஈஸியா அடிச்சிருப்போம். பட் நான் தாம்சன்ல இங்க இருந்து அடிக்க முடியாது அப்படின்றதுனால இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கவர் எடுத்துட்டேன். நேடு போட்டு சாவடி தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஹைட்டா தூக்கி மரத்துக்கிட்ட நேடு தூக்கி போடுறேன். பட் ஆனா அதுக்கு அப்புறம் கரெக்டா வெடிக்கல. முன்னாடியே போயிட்டு வெடிச்சிருச்சு. அவன் இடத்துல போய் கரெக்டா வெடிக்கல. சோ அடுத்து பாத்தீங்கன்னா ஏறி அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா முடிவு பண்ணிட்டேன். சோ தாம்சன் எடுத்து முன்னாடி போயிட்டு இருக்கேன். ஏறி அடிக்கலாம் சொல்லி போகல பாத்தீங்கன்னா அவனுக்கு கரெக்டா நமக்கு நேடு போடணும் நல்ல வேலை தப்பிச்சு. அடுத்து அவன் முழுசா அழுத்து விடலாம் அப்படின்னு சொல்லி போகல பாத்தீங்கன்னா அவன் டீம் கரெக்டா வந்தது. சோ இந்த பக்கம் நல்லா ஹிட் கொடுத்திருந்தேன். லெஃப்ட் சைடு இன்னொரு பிளேயர் வேற ஓடிட்டு இருக்கான். சோ இவனையும் பாத்தீங்கன்னா நாக் பண்ணி விட்டார் ரெட் ஜோன் வேற. சோ அடுத்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைடு ஒரு பிளேயர் தானே அப்படின்னு சொல்லி பார்க்கல. ரைட் சைடு ஜாக்ல இவனை எதிர்பார்க்கவே இல்ல. சோ லெஃப்ட் சைடு போன பிளேயர் மட்டும் தான் நான் பார்த்தேன். ரைட் சைடு வந்து பார்க்கவே இல்ல. அவன் பாத்தீங்கன்னா நம்மள முழுசா அழுத்து விட்டான். சோ அடுத்து பாத்தீங்கன்னா தண்டரும் ரெட் ஜோனும் தான் இருக்காங்க. தண்டர் பாத்தீங்கன்னா டிராப் ஷாட் வைக்கலாம்னு சொல்லி பார்த்து அவனும் ஒரு சின்ன தப்பு பண்ணி மாட்டிட்டான். சோ இவனையும் பாத்தீங்கன்னா பழுத்து போறாங்க. இன்னும் இருக்கிறது ரெட் ஜோன் மட்டும் தான். ஒன்றே நின்று ஸ்குவாட முடிப்பாரு அப்படின்னு சொல்லி தெரியல. பட் ஆனா எஸ்ட்ரோலிகள் வச்சு நம்மள அடிச்சவனையும் பாத்தீங்கன்னா அடிச்சு முடிச்சுட்டாரு. அடுத்து பாத்தீங்கன்னா இன்னொருத்த பாத்தீங்கன்னா அவுட் ஆஃப் ஜோன்ல இருந்து வந்துட்டு இருக்கான். அவனுக்கு பாத்தீங்கன்னா தலை தலையே அடிச்சு எஸ்ட்ரோலிகளை அடிச்சு முடிச்சுட்டாரு. சோ இப்ப பாத்தீங்கன்னா 1v1. சோ இன்னும் ஒருத்த மட்டும் தான் இருக்கான். இவன் எப்படியாவது முடிச்சவனும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வெரி குட் வேங்கியா பாத்தீங்கன்னா ரெட் ஜோன் போயிட்டு இருக்காரு. பட் ஆனா எங்க இருக்கானே தெரியல. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம ஹீல் பண்ணிக்கணும். ஏன்னா நமக்கு லைஃப் வந்து வீக்கா இருக்கு. சோ அந்த பாறைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா லைட்டா ஹீல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த பக்கம் ஹீல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். சோ மெடிக்கிட் போடலாம்னு சொல்லி நினைக்கிற டைம்ல பாத்தீங்கன்னா கரெக்டா தலைவர் வந்து ஆடி கொடுத்துருக்காரு. இடம் இங்க தான் இருக்குன்ட்டு மூணு தடவை M4 ஸ்ப்ரே பண்ணி வச்சு பாத்தீங்கன்னா தூக்கியாச்சு. சோ அடிச்சதுல பாத்தீங்கன்னா MVP வரது ரெட் ஜோன் அப்படின்னு சொல்லி தான் நினைச்சேன். எதிர்பார்க்க டூஸ்டா பாத்தீங்கன்னா அந்த இடத்துல நம்ம MVP வந்துட்டோம். சோ செத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம MVP வந்திருக்கோம். சோ இந்த மேட்ச் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம இது வரைக்கும் பாத்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல்ல போட்டுக்கோங்க. நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேம்ல உங்களுக்கு மீட் பண்றேன். நீங்க சொன்ன மாதிரியே பாத்தீங்கன்னா பேக்ரவுண்ட்ல எந்த ஒரு மியூசிக் ஆட் பண்ணலாம் என்னோட வாய்ஸ் ஓவர் மட்டும் தான் போட்டிருக்கேன். சோ இதே மாதிரி போடலாமா இல்ல பேக்ரவுண்ட் மியூசிக் போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. பாய். நாளைக்கு மீட் பண்ணலாம்.